டிவி அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அது முக்கியமான பல விஷயங்களை நாம் பல்வேறு நிலைகளில் கவனத்தில் கொள்கிறோம் ஒன்றை வைத்துக்கொள்வோம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா என்ன செய்கிறோம் பாருங்கள் கடவுளுக்கு கண் இல்லையா ஐயா உனக்கு நான் பால் அபிஷேகம் பண்ணனே அவர் கேட்டார் ஒன்று பாலபிஷேகம் பண்ண சொல்லி தேன் அபிஷேகம் பண்ணனே உனக்கு நூறு தேங்காய் உடைச்சேனே என்னை இப்படி கஷ்டப்படுத்துறியே கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறான் திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார் உனக்கு ஒரு துன்பம் வந்தால் கவலைப்படாதேங்கிறார் இப்போ அறிவியல் உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்றார் கரண்டை கொண்டு போய் எதில் விட்டா எப்படி ஒளி கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்றார் பித்தளை வச்சு அதில் கொண்டு சேர்த்து பார்க்கிறார் வரல மரத்தில் கொண்டு சேர்க்கிறார் முடியல ஆயிரக்கணக்கான முறை முயற்சி பண்றார் தோத்து போறார் அப்புறம் டங்ஸ்டன் உலோகத்தில் கொண்டு போய் அதை சேர்க்குற போது ஒளி கிடைக்குது டங்ஸ்டன் உலோகத்திலே இந்த மின்சாரத்தை பாய்ச்சினால் பல்பு எரியும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கிறார் அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த நிருபர்கள் போய் கேட்குறான் தாமஸ் ஆல்வா எடிசனு நீங்க ஆயிரம் தடவை தோற்று பெற்றீங்கல்ல ஆயிரம் தடவை தோத்து போனீங்க அப்புறம் தானே ஜெயிச்சீங்கன்னு கேட்டான் தாமஸ் ஆழ்வாய் எடிசன் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா யாரப்பா சொன்னது நான் ஆயிரம் தடவை தோத்தேன்னு ஆயிரம் தடவையும் நான் வெற்றி பெற்றேன்கிறார் எங்க வெற்றி பெற்றீங்கன்னா இன்னென்னதில் செலுத்தினால் ஒளி கிடைக்காது என்பதை கண்டுபிடித்தேன் இன்னென்னதில் மின்சாரத்தை செலுத்தினால் ஒளி கிடைக்காது என்பதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் அதுதான் அந்த ஆயிரம் தடவை ஆயிரத்தி பன்னெண்டாவது தடவையில் டங்ஷன் உலகத்துக்குள்ளே அனுப்பினேன் வெற்றி கிடைத்தது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆயிரம் தடவை தோத்து போனேன்னு அவர் சொல்லலை ஆயிரம் வகையான வெற்றிகள் கிடைச்சிதுராங்கிறார் திருவள்ளுவர் சொல்கிறார் இதே செய்து சொல்கிறார் உனக்கு கஷ்டம் வந்துட்டுதுன்னா கடவுளுக்கு கண்ணை இல்லையேன்னெல்லாம் பேசாதே கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் எல்லாம் சரியாக தான் செய்கிறான் கடவுள்கிட்ட போய் நீ வந்து உனக்கு கண்ணை இல்லை அது இல்லை இது இல்லைன்னெலாம் பேசாதே உனக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பத்தில் உனக்கு என்ன நன்மை இருக்குன்னு பார்டாங்கிறார் இந்த குரல் ஒரு அற்புதமான குரல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி உறுதினா நன்மை நமக்கு கெடுதல் வருது இல்லையா அதுலேயும் ஒரு நன்மை இருக்கு ஏன்னா கெடுதலில் எப்படி நன்மை இருக்கும் அரிச்சந்திரம் இருந்தேன் உண்மையே பேசினோம்னு நினச்சான் நிறைய கஷ்டம் வந்துட்டுது எங்கள் பையன் விட்ட அரிச்சந்திர புராணம் நடத்தினோம்னு சொன்னால் விஸ்வாமித்திரர் போய் இந்த மாதிரிலாம் சோதனைகள் வச்சார் கடைசி வரைக்கும் அவர் உண்மையே பேசினார் உண்மையே பேசினார் போய் பேசலை அதனால் அவர் வந்து சுடுகாட்டுக்கு போய் காவல் காக்க ஆரம்பித்தார் நாட்டை ஆட்சி செய்த மன்னன் சுடுகாட்டை காக்கிற ஒரு வெட்டியானாக போய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மயான காண்டம் பாடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதையெல்லாம் பாடமாக நடத்தினோம்னா நம்ம மாணவன் அதை எப்படி எடுத்துக்கிறான் தெரியுமா இந்த அரிச்சந்திர கதையிலேருந்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற மாணவன் என்ன சொல்கிறான் உண்மையே பேசுனா இந்த மாதிரி கஷ்டம் வரும்ங்கிறது தெரியுது சார் அப்படி அது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காமல் வேற தெரிஞ்சுக்கிறான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உண்மையே பேசணுங்கிறத அவன் கொடுக்குறான் உலகத்துக்கு அதை கற்றுக்கிட்டேன்னு சொல்லலை காந்தி அதை கற்றுக்கிட்டார் நேரான முறையில் எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும் காந்தி கற்றுக்கிட்டார் அரசியந்திர நாடகத்தை பார்த்தார் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி பொய் பேசக்கூடாது நாட்டை ஆளுகிற மன்னன் சுடுகாட்டை ஆளுகிற ஒரு தொழிலாளியாக மாறினாலும் கூட பொய் பேசக்கூடாது கடைசியில் அவன் எப்படி தெரியுமா கடைசி நேரம் விஸ்வாமித்திரர் ராத்திரி ஒரு மணி அப்பா அரிச்சந்திரன் மேலே பரன் கட்டி சுடுகாட்டில் மரத்து மேலே பரன் கட்டி அது மேலே படுத்திருக்கான் கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு விஸ்வாமித்திரர் போகிறார் மேலே ஏறி போனார் லேசாக தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு குளிர்ந்த காற்று அடிக்குது இப்போ போய் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் ஹரிச்சந்திரா எப்படி இருக்கே சௌரியமாக இருக்கியாண்ணா உங்களுடைய அருளாலே சௌரியமாக இருக்கேன் சுவாமி வா ஒரு கதை சொல்கிறேன் உனக்குன்னு சொல்லுங்க சாமி நம்மளை இந்த கஷ்டப்படுத்தினாரே நினைச்சி கோவப்படலாமே சொல்லுங்க சாமி என்ன செய்யணும் நான் கதை சொல்கிறேன் கேட்குறியா சொல்லுங்க நல்ல குளிர்ச்சியான அடிக்குது ராத்திரி ஒரு மணி கதை சொன்னால் என்ன வரும் தூக்கம் வரும் இப்போ அரிச்சந்திரனுக்கு தூக்கம் வருது நமக்கு யாராவது கதை சொல்கிறான் தூக்கம் வந்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா என்ன தூங்கிட்டீங்களான்னு கேட்டான்னா ஆ இல்லையே முதல்ல நம்ம வாயில் வர்றது தான் வரும் இல்லையே அப்படின்னு கடத்தருக்கா போகிறீங்க இல்லையே காய்கறி வாங்கல போ அதுக்கு தட போகிற அது ஏன் இல்லைங்கிற இப்போ அவன் என்ன நினச்சி கேட்குறாரு சுவாமித்திரர் இல்லை நான் தூங்கல சாமி கண்ணை அசந்துட்டேன்னு சொல்லி சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டு இல்லைங்கிற வார்த்தை அரிஜு அரிச்சந்திரங்கிட்டேருந்து வரும்னு நினச்சிக்கிட்டு கேட்டார் அப்போ அவன் சொன்னான் ஆமாம் சுவாமி தூங்கி விட்டேன்னா ஹரிச்சந்திரா தூக்கமா அப்படின்னார் ஹே இல்லை இல்லை சும்மா கண்ணா சொல்லுவார்னு நினச்சி சொன்னான் ஆனால் அரிசேந்திரன் சொன்னான் ஆமாம் சுவாமி தூங்கிவிட்டேன் உண்மை அப்போவும் சொன்னான் தான் அவர் சொன்னாராம் விஸ்வாமித்திரர் உன்னை போய் சொல்ல வைக்க யாராலும் முடியாது நான் தோற்றேன் தோற்றேன் உன்னிடம் முழுமையும் தோற்றேன்னு சொல்லிவிட்டு அவனை பழையபடியை மன்னனாக்கி வச்சுட்டு போனார்னு சொல்லி கதை உண்டு எதுக்கு சொல்கிறேன் எதிலே இருந்தாலும் நல்லதை எடுத்துக்கொண்டு அதில் எப்படி நல்லதை நாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துகிற வாழ்க்கை தான் உலகத்திலே பயனுள்ள வாழ்க்கையாக அமையும் என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்